ஒரு வாக் த்ரூ மாதிரி. ஸோ இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, ஓகே அதோட ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த டிஎன்பிசி கொஸ்டின்ஸோட ஒரு பிரேக்கப். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் டிஎன்பிசி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிஇஓ, ரோடு இன்ஸ்பெக்டர், கன்சர்வேட்டர் இருக்கு, ஜூனியர் ரீஹாபிலேஷன் ஆஃபீஸர் வந்து, ஜெயிலர் நடந்தது, லைப்ரரி இன்ஜினியரிங் சர்வீஸ், இது எக்ஸிக்யூட்டிவ் 2024 இப்போ நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1, 2, இப்போ இது ரீசெண்டாக எடுத்தீங்கன்னா 3 சம்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரீஸ், நம்பர் சீரீஸ் எடுத்தீங்கன்னா 3 வந்திருக்கு. ஸோ நம்பர் சீரீஸ் என்ன வரும், ஏபிஜிபி வந்துடும், அண்ட் தென் ஸ்கொயர் ரூட்ஸ் வந்துடும், இதெல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் தனியாக 3 சம் இருக்குது. ஓகே, இந்த இதில் 3 வந்திருக்கு, இதில் நம்பர்ஸ்லேயே தனியாக கேட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கும், நம்பர்ஸ் அண்ட் சீரீஸ்ல. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 சம் வந்திருக்கு, இதில் 5 சம் வந்திருக்கு, இதில் 4. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னாலும் பாருங்க, இதில் ஒரு 5, இதில் ஒரு 6, 7 சம் வந்திருக்கு, இதில் ஒரு 4. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மினிமம் ஒரு 3-4 சம் வரைக்கும் கண்டிப்பாக மார்க் கொடுக்குற சப்ஜெக்ட் இது. இதை பேஸ் பண்ணி தான் கீழே இருக்குது எல்லாமே வரும், எல்சிஎம் ஹெச்எஃப் எல்லாமே கீழே பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ ரீசெண்டாக எடுத்தீங்கன்னா இதில் எத்தனை வந்திருக்கு பாருங்க, இதில் வந்து சிம்பிள் டெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் நிறைய வந்திருக்கு, எல்சிஎம் வந்து 6 சம்ஸ் வந்திருக்கு, எல்சிஎம் ஹெச்எஃப் மட்டும் 6 சம் வந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு, எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ரீசெண்டாக ஜான்வரியில், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரின்னு நினைக்கிறேன், டேட் மறந்துருச்சு, ஐ திங்க் ஜான்வரியில் நடந்த 2024 டேட் ஓடுது. ஓகே, ஸோ 5 வந்து சிம்பிள் டெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க, தனி வட்டி கூட்டு வட்டி, அண்ட் தென் மிசிமா மிபிஓவை பொறுத்த வரைக்கும் 6 சம் கேட்டிருக்காங்க, நம்பர்ஸ் அண்ட் சுருக்குதல் வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் வரைக்கும் 6 சம் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6, 6, 12, 24, 16 முடிஞ்சு போச்சு. இது வரைக்குமே மேக்ஸிமம் சம்ஸ் முடிஞ்சிச்சு, ஒரு 15 சம் வரைக்கும், 15 மார்க் வரைக்கும் இதில் முடிஞ்சிருச்சு. ஏரியன் வால்யூம் கம்மியாக தான் போட்டிருக்காங்களே, 2 வந்திருக்கு, டைம் 1 ஒர்க்கு, ஒரு 3 வந்திருக்கு. ஸோ மற்ற டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிள்னஸ் காம்பவுண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 5 வந்திருக்கும், எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக 5 வந்திருக்கு. நம்பர் சிஸ்டமில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இருக்குது 4-5 சம்ஸ் மினிமம் வந்துருது. எல்சிஎம் ஹெச்எஃப்ஓ மினிமம் 3-4 சம்ஸ் எல்லாத்துலேயும் வந்திருக்கு, இதில் 1 மட்டும்தான் 1 வந்திருக்கு, மற்ற எல்லாத்துலேயுமே 1 கண்டிப்பாக வந்திருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு கோத்ரூ தான் உங்களுக்கு. ஓகே, இது நம்ம எல்லா எக்ஸாம்ஸும் போட்டுட்ருக்கோம், மீன் என்கிட்ட இருக்குது. ஸோ எப்படின்னா ஒரு கிளாஸ் என்ன பண்ணால் வேணால் ரன் த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இவனால் நம்ம இதில் நார்மலாக கேட்டதில்லை, நார்மலாக நம்ம யோசிச்சிருப்போம், ஆர்ஆர்பியில் கேட்டிருப்பாங்க, எஸ்எஸ்சியில் கேட்டிருப்பாங்க, பட் டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க, இது முன்னாடிலாம் கேட்கல, லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே கேட்கவே இல்லை, பட் இந்த இயர் வந்து இந்த எக்ஸாம் மட்டும் கேட்டிருக்காங்க தனியாக. அண்ட் ஏஜஸ்லாம் கூட கம்மியாக தான் கேட்டு நினைக்கிறேன். ஆமாம், ஏஜஸ்லாம் கூட இதில் இல்லை. ஏஜஸில் பார்த்தீங்கன்னா 2, இதெல்லாம் எப்பயோ வர டாபிக்ஸ், பட் எப்பயும் எப்பவுமே வர டாப்பிக்கில் வந்து இந்த டாபிக் எப்பவுமே வந்துடும், தென் டைம் ஒன் ஒர்க் எப்பவுமே இருக்குது, நம்பர் சிஸ்டம் எப்பவுமே இருக்குது, அண்ட் தென் ஏஜியமும் எப்பவுமே இருக்குது. ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேயே வந்துடுது. ஓகே சரி, ஓகே இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். சொல்ல முடியுமா ஒன்று என்ன எழுதலான்னு? ரோமன் லெட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர்ல பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அண்ட் தென் ஃபர்ஸ்ட்ல வந்து 0 இருக்கு. ஸோ இதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த நம்பர்ஸ் வரைக்கும் மினிமம் தெரிஞ்சு வச்சுங்க, இதுல இருந்து ஆட் ஆயிட்டு தான் போவோம். இப்போ எனி நம்பர், இப்போ 1 இருந்து போறோம் அப்படின்னா 1 இருந்து அடுத்த 3 நம்பர், 1, 2, 3 வரைக்கும் அங்கேருந்து வந்துடும். இப்போ 5 இருந்து 1 டிஜிட் கீழே வரும், அப்போ 4 வரைக்கும் வரும். இப்போ 10 எடுத்தோம்னா 11, 12, 13 வரைக்கும் வரும். இதே நான் 14 என்ன பண்ணுவேன், 15 பின்னாடி வந்துடுவேன். ஓகே, 15-1 போட்டுப்பேன். தென் 16 என்ன பண்ணுவேன், 16, 17, 18 இன்னுமே ப்ளஸில் போகும். தென் 19 எப்படி வரும்னா 20-1 போடுவேன். ஸோ இதான் நம்ம ரோமன் லெட்டரில் எழுதுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், இப்போ நான் வந்து நம்ம இன்னும் எழுதி வச்சுருக்கோம். இப்போது 3 எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், 3 போடுவோம். ஸோ எடுத்தால் டைரெக்டாக 5 வந்துடும். ஓகே, இப்போ லெட்ஸ் 6 எடுத்தோன்னா 6 என்ன வரும், ஃபஸ்ட்டு 5 தென் ஒரு நம்பர், இது நம்ம டேரக்டாக பார்த்துருப்போம். இதே நம்ம 18 வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 18 என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட 10 இருக்குது, 5 இருக்குது நம்மக்கிட்ட, ஸோ 5 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 3. ஸோ 5 அப்புறம் 3 வரைக்கும் நம்மளால் இதில் போக முடியும், 1, 2, 3 18 வரைக்கும் எழுதிட முடியும். இதே 19 வேணும் அப்படின்னு என்ன பண்ணோம், 19 என்ன பண்ணுவோம், ஸோ 20 கீழே வரணும். ஸோ 20 2 போட்டால் 20, இந்த பக்கம் போட்டிங்கன்னா இது 40 ஆகிடும், கரெக்டுங்களா? ஏன்னா இது 50+10-10, ஏன்னா நம்ம எக்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்குது, வேணாயிடும் 40 ஆகிடும். ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, 1 டபுள் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ 5, 10 10, 20, 40, அப்போ நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும், 80. ஸோ 80 நம்பர் எப்படி எழுத முடியும்,
80னா எல்லுனா 50 எல்லு அண்ட் தென் 3 10 போடணும். இப்போ போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், 80னு வரும். ஸோ அதான் இது ஒரு ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணும், இதுவும் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி போடுறது தான். சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ், இரண்டு எண்களின் கூடுதல் வந்து 36. ஓகே, ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பரை கூட்டினா 36 வருதான். அதில் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் சிறிய எண்ணை காண்கன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம் அதுக்கு? நார்மலாக பார்த்தீங்கன்னா அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம் நம்ம இதில், சிபிஎஸ்சியில் ஆர் சமச்சீலையும் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை வந்து 36 சொல்கிறாங்க. அப்படி எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 36 எழுதலாம். அதை ரெண்டு நம்பரை கூட்டினா, ஸோ ஒரு நம்பர் வந்து ஏன்னு எழுதுறேன், இன்னொரு நம்பர் பின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ரெண்டு நம்பரை கூட்டினா 36 வருதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு நம்பரோட சின்னது மைனஸ் பண்ணால் என்ன வருமா, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வருதான், 8 சொல்கிறாங்க. அதை எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா, ஒரு நம்பர்ல இந்த நம்பரை மைனஸ் பண்ணா 8 வருது. ஸோ நம்மளுக்கே தெரியும் ஒரு நம்பர் பெருசு ஒரு நம்பர் சின்னது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்றது பெரிய நம்பரு, சீன்றது சின்ன நம்பர். நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே, நான் அப்படி வச்சிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா 36 வருது, பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 8 வருது. இது நீங்கள் சால்வ் பண்ண என்னிடம், ரெண்டு ஆட் பண்ணினா 0 ஆகிடும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 2A, இது என்னவாயிடும், 36 + 8 44 வருமா, 44 வரும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 44 × 2 22 வரும். ஓகே, அப்போ லார்ஜ் நம்பர் வந்து 22. அப்போ ஒன்று 22னா ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 36 சொல்லிட்டோம். அப்போ ஏ வந்து 22 பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 36 − 22, விச் இஸ் நத்திங் பட் 16 வரும். கரெக்டா, ஸ்மால் நம்பர் 16. ஸோ இதுவும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான், ரிலேஷன் தான் நம்ம போட போகிறோம். ஸோ ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால ரெண்டு வேரியபிள் வச்சு போடுறோம், இல்லை நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள் வச்சு சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் பேசிக் தான், இதுக்கும் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம இப்போ ஷார்ட்கட்ஸ் பார்க்க வேணாம், ஒன்லி பேசிக்ஸை பார்த்துப்போம். இது மாதிரி கேட்டாங்கன்னா எதை வச்சு யூஸ் பண்ணி போட போகிறோன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். டைரெக்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியாது இல்லை, அதில் என்ன டவுட்ஸ் இருக்காதுல்ல. இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுல செக் பண்ணிங்க, ஏன்னா நிறைய பேர் கேட்டுருக்காங்க என்ன சொல்றாங்க, 12 + என்பது எக்ஸா போட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அதை என்ன பண்ணோம், 12 மைனஸ் என்னவா போட்டிருக்காங்க, மைனஸ் என்ன பண்ணும், டிவைடுன்னு மாற்றணும். ஸோ 3, அதுக்கப்புறம் அது ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ன்னு மாற்றணும். மல்டிப்ளிகேஷன் என்னடா அது, 3 மல்டிப்ளைன்னு மாற்றிச்சு, அண்ட் தென் அதுக்கப்புறம் 5 மைனஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ஐயோ 3க்கு அப்புறம் 5க்கு அப்புறம் என்ன இருக்கு, ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ண அந்த இடத்துல ப்ளஸ்ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 20 இருக்கு. இதுதான் நம்மளோட கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ நம்ம ஒரு போர்ட் மாஸ்டர் உள்ள அப்ளை பண்ணோம், கரெக்ட்லாம் இதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட்டு 15 போட முடியாது. அது நம்ம போர்ட் மாஸ்டர் யூஸ் ஆகும். நம்ம ரூல் படி ப்ராக்கெட்டும் கிடையாது, ஆஃபும் கிடையாது, மிச்சம் இருக்குது, டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு, சப்ராக்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ண போறோம், வகுத்தல் பண்ணோம்னா 12 / 3 4, 4 × 5 பிளஸ் 20, 4 × 5 = 20 பிளஸ் 20 ஈக்குவல் டு 40. ஓகே, ஸோ போர்ட் மாஸ்டர் தெரியலன்னா என்ன பண்ணிருப்போம், இந்த இடத்துல 15 சால்வ் பண்ணியிருப்போம், 12 / 15 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது. இல்லை இதை ஷார்ட் பண்ணி சிம்பிளி பண்ண போட முடியும்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணி, நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுறது பண்ணுறீங்கன்னா 12 / 12 / 3 தனியாக பண்ணிப்போம், இந்த மல்டிப்ளிகேஷனாக பண்ணிப்போம், 5 + 20 பண்ணிப்போம், இதாகிடும் 4 மல்டிப்ளைடு பை 20 + 5 = 25 போட்டிங்கன்னா 100 வரும். இதுவும் ஒரு ஆப்ஷனில் இருக்குது.
ஓகே. ஸோ போர்ட் மாஸ் அப்ளை பண்ணால் நம்ம இப்படி தான் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த ரெண்டு நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும், இந்த ரெண்டு ஈஸியாக முடிச்சுப்போம், அப்புறமா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம்னு சொல்லி பண்ணுவோம். ஸோ போட்டிங்கன்னா இதான் ஆன்சர் வரும். ஸோ தப்பு இது. ஸோ போர்ட் மாஸ் படி போட்டிங்கன்னா தான் இந்த ரூல் செட் ஆகும். ஸோ போர்ட் மாஸ் முன்னாடி தான் சொன்ன மாதிரி ஒரு நம்பருக்கு இந்த பக்கமும் ஒரு ஃபங்க்ஷன், இந்த பக்கமும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எந்த ஃபங்க்ஷனில் இது ஃபர்ஸ்ட் சேரப்போகுது, டிவிஷன் கூட சேரப்போதா, இந்த பக்கம் மல்டிபிளிகேஷன் சேரப்போதா, இதை சொல்கிற ஒரு வேறுன்னா போர்ட் மாஸ் சொல்ல போகிறார். ஓகே, போர்ட் மாஸ் ரூல் தான் வந்து என்ன சொல்ல போகுது, இந்த நம்பர் இது கூட தான் சேருமா இது கூட சேராதான்றது தான் சொல்ல போகுது. வெரி சிம்பிள் லாஜிக். ஓகே, ஸோ அடுத்த சம் போகலாம். ஆ, அடுத்தடுத்த இயல் எண்களின் கூடுதல். ஓகே, இயல் எண்கள் என்ன தெரியும், இயல்கள் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்கேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், இது இங்கேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் போகும். இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், இது வந்து ஹோல் நம்பர்ஸ். என்ன சொல்கிறாங்க, இயல் எண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இயல் எண்கள் என்ன அர்த்தம், ஒன்லேருந்து போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த கூடுதல், இங்கேயும் அதே கதை தான். ஓகே, இயல் எண்களின் கூடுதல் 75. அப்போ என்ன அர்த்தம், ரெண்டு நம்பரை கூட்டினா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு, இது சம் யாரா போடுறீங்களா ட்ரை பண்ணுறீங்களா எப்படின்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி என்ன வருதான், 75 வருதான். ஓகே, இது என்ன, இது ஒரு க்ளூ என்னா, அங்கே டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க, இங்கே கொடுக்கல. அப்போ என்ன சொல்கிறாங்க, அடுத்தடுத்த இரு இயலன்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்தடுத்த இயலனாக அர்த்தம், ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒன்றே ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அதான் அடுத்தடுத்த நம்பர், ஏன்னா பத்துன்னு தான் என்னவா இருக்கும், அடுத்தது 11 இருக்கும் போது அது 12. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும், ஒன்று, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்று, அப்படியே தான் போயிட்டே இருக்கும். அப்போ இதில் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இது போயிடும். ஸோ 2A இஸ் ஈக்குவல் டு 76. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 76/2, விச் இஸ் நத்திங் பட் 38. ஸோ 1 38னா பி இஸ் ஈக்குவல் டு 75. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 75 - 38 திங் பட் 37. ஓகே, ஒன்று வந்து 37, இன்னும் வந்து 38. இப்போ ஒரே கொஸ்டின் பேப்பர்லேயே ரெண்டு செம் வந்திருக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. ஓகே, நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான். ஸோ அடுத்த செம் போகலாமா, ஒன்று புரிஞ்சுதா? 38 ஆன்சர் வந்துருச்சுங்க சார். ஓ, ஆப்ஷன்ல 37 38 இருக்கால 37 38. அப்படி ஓகே. ஆ, அப்படி கிடையாது, அப்படி பார்த்தா இங்கேயும் 38 இருக்கு. ஒன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க, ஏ ஈக்குவல் டு 38 னு கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்ட்டா. உங்ககிட்ட ஒரு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு எழுதிருக்கனா ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 75 ஒரு இது உங்களுக்கு தெரியும். இந்த ஏவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன், 38 சப்ஸ்டிட் பண்ணா ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 75 ஆயிருச்சு. அப்போ என்ன ஆச்சும், பி வந்து ப்ளஸ்ல இருக்கு. அப்போ என்ன ஆகிடும், பி இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் இங்கே வரும், இது ப்ளஸ்ல இருந்தா என்ன ஆகிடும், இந்த பக்கம் மைனஸ்ல வரும். 75 - 38 போட்டால் 37. ஓகேவா, இது இது வந்து சம் படி போடுறது. ஓகே, நீங்கள் ஷார்ட்கட்னு பார்த்தாலும் டைரெக்டாகவே சொல்ல முடியும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்த இரு இயலன்கள்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பார்த்தாலேன்னு சொல்ல முடியாது, இது அடுத்தடுத்த நம்பரா கிடையாது, 36 அடுத்த நம்பரா கிடையாது, ஏன்னா மூணு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது அடுத்த நம்பரா, இது இதுவும் அடுத்த நம்பர் தான், ஆனால் ரெண்டுத்தையும் கூட்டினா 75 வருமா, வராது. ஏன், 9 8 கூட்டினா 7 வரும் லாஸ்ட் நம்பர் கரெக்டா. இதான் யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா, யூனிட் டிஜிட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் வச்சு ஆன்சர் சொல்றது. ஓகே, இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஏன்னா ரெண்டும் அடுத்தடுத்த நம்பர் தான், ரெண்டும் ஆன்சர் ஆகிற சான்ஸ் உண்டு. ஒருவேளை எனக்கு இந்த கான்செப்ட்லாம் தெரியலன்னு வச்சுப்போமே, நான் என்ன பண்ணியிருப்பேன், இது அடுத்த நம்பரானு பார்ப்பேன், வரல இது கட் பண்ணிடலாம், இது அடுத்த நம்பரானு பார்ப்பேன் கட் பண்ணிடுவேன், இது அடுத்தடுத்த நம்பர் அவன் ரெண்டு கட் பண்ணிடுவேன். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்பேன், இதுவும் லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டிஜிட் 7 வரும், 9 8 17 மிச்சம் 1 6 1 7. ஸோ லாஸ்ட் நம்பர் 7 வருது. நான் இந்த இந்த இதுக்கே போக மாட்டேன், 7 பார்த்த உடனே இதை விட்டுருவேன். ஏன்னா லாஸ்ட் நம்பர் இங்கே என்ன இருக்கு, 5 இருக்கு. இப்போ 7 8 15 5. ஸோ சம்மு தெரியலனா கூட இதுதான் ஷார்ட்கட், புரியுதுங்களா? சோ அப்ப என்ன அர்த்தம்னா, கான்செப்ட் புரிஞ்சு ஷார்ட்கட் புரியலாம். ஒருவேளை எங்கயுமே தெரியல அப்படின்னா இந்த குருட்டு பாடத்தை வச்சு ஆன்சர் போட முடியும். ஓகேவா, சோ அடுத்தது பாக்கலாம். சோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் சம் தான், ரூட் வச்சு கண்டுபிடிக்கிறது. இது அந்த எக்ஸ்பிரன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அதை வச்சு பண்ணி பார்த்துருக்கலாம். இது நார்மலா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த சம்மு. இது வந்து நீங்க உள்ள இருந்து போனா போகலாம், இது போட்டீங்கன்னா ரூட் 9 போட்டீங்கன்னா 3 வரும், இது மைனஸ் பண்ணுவாங்க 25 வரும், இதோட ரூட் போட்டீங்கன்னா 5 வரும், இந்த 5 இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 169 வரும், 169 ஆகும், 169 பண்ணால் 13 வரும், 13 இதில் மைனஸ் பண்ணால் 289 வரும் கரெக்டா. 289 இது கூட 289 இது ரூட் வந்து 17 வரும், இதை கூட கூட்டினோன்னா 400 வரும். ஓகே,
இது எப்படி வந்து புரியுதுங்களா? ஸோ த்ரீயை ரூட் எடுத்தீங்கன்னா, சாரி நைன் ரூட் எடுத்தீங்கன்னா த்ரீ, இந்த த்ரீ என்ன பண்ணும், இதில் மைனஸ் பண்ணும், மைனஸ் பண்ணால் 28 - 3 25, இது வரைக்கும் 25 முடிஞ்சிருச்சு. அப்போ 25 ரூட் எடுத்தால் 5 வரும். அப்போ இந்த 5 என்ன பண்ணும், இது கூட ஆட் பண்ணும், அப்போ 169 வந்துடும். 169 வரும். இப்போ லெட்ஸ் இதோட 5 வருது ரூட்டு. ஓகே, இதோட 169 ரூட் வந்து 13. இந்த 13 என்ன பண்ணும், இதில் மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணிங்கன்னா சாரி 13, இதோட ஸ்கொயரை மைனஸ் பண்ணோம். இதோட ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணுறோம், வர்க்கம் மூலம் எடுத்திருக்கேன் நான். 169 வர்க்கம் மூலம் எடுத்தீங்கன்னா 13. இந்த 13 மைனஸ் பண்ணிங்கன்னா 289. இந்த 289 வர்க்கம் மூலம் பார்த்தீங்கன்னா 17. இப்போ என்ன பண்ணுங்க, 17 383 கூட்டிங்கன்னா 400 வரும். 400 ஸ்கொயர் ரூட் வந்து 20. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். ஸோ டைரெக்டாகவே போடலாம். இல்லை அப்படின்னா தெரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது உள்ளே போட முடியல அப்படின்னு சொன்னோன்னா, இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது பக்கத்தில் இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ 383 அப்படின்னு எடுத்தோன்னா, இது பக்கத்தில் இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் லெட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா, 1 ஸ்கொயர், சாரி 1, அடுத்தது 2 ஸ்கொயர், அடுத்தது 3 ஸ்கொயர், அடுத்தது 4 ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 4, அடுத்தது 9, அடுத்தது 16, அதுக்கடுத்து வரும் 25, அதுக்கடுத்து 36, 45, அண்ட் தென் சாரி 45 இல்லை 36 போட்டிங்கன்னா 16, 39, அடுத்தது எங்கள் பிளான போச்சு 64, அடுத்தது 81, அடுத்தது 100. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும், கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இவங்க இது மாதிரி கொடுக்குற சம்மில் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்பர் கூட இந்த பிளஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இங்க என்ன இருக்கு, பிளஸ்ன்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இது கூட ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா அடுத்த நம்பர் வரப்போற நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகணும். ஏன்னா கீழே எதுவுமே என்ன இருக்கு, டாட்ல எதுவுமே இல்லை. லெட்ஸ் இதுவும் புது நம்பராக தான் இருக்கு, இதுவும் 3 நம்பர், இதுவும் 3 நம்பர், எதுவுமே வந்து டெசிமல்லையோ இல்லை வந்து டாட் வச்சோ எதுவுமே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், இதை வந்து நான் கண்டிப்பாக ஸ்கொயர் எடுக்க முடியுன்றது நம்பர் தான் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகிடும், இதுக்கு பிளஸ்ல இருக்குன்னா இதுக்கு அடுத்து இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். 383 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பக்கத்துல இருக்க நம்பர் எடுத்தீங்கன்னா 400 தான். இதுக்கு கீழே எடுத்தீங்கன்னா என்ன வரும், இதுக்கு கீழே இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன வரும், 19 ஓகே 19 வரும். 19 ஸ்கொயர் வந்து 361 தான். பக்கத்துல இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 361 400 நடுவுல இருக்க இந்த நம்பர். இங்க நம்ம என்ன போட்டிருக்காங்க, பிளஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, அப்ப என்ன அர்த்தம், 383 இருந்து எதை ஆட் பண்ணா 400 வருது, பக்கத்தில் இருக்க நம்பர் 17 போட்டால் 400 வருது. ஸோ 400 ஸ்கொயர் ரூட்டு தான் 20. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த க்ளூ தான். ஸோ இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கும்னா, இந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். பட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம என்ன இருக்கணும், நம்பர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ சொன்னோம்ல 100, இப்போ அடுத்தது 11 எடுத்தோன்னா 121, 12 எடுத்தீங்கன்னா 144, 13 எடுத்தீங்கன்னா 169, அப்புறம் 14 எடுத்தீங்கன்னா 196, 15 எடுத்தீங்கன்னா 225, அப்படியே போயிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் ஸ்கொயர் ரூட்டை தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 30 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அட்லீஸ்ட் பார்த்தவொன்னே சொல்ற வரைக்கும் தெரியணும். கியூபை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசிக்கு மினிமம் 20 கியூப் வரைக்கும் மாச்சும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே.